நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 35, தொடக்கம் 48. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்ததையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே? இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு மீண்டும் சீடர்களுக்கு தோன்றி தாம் உயிரோடு இருப்பதாக கற்பிக்கின்றார். மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடல்களிலும் தம்மை பற்றி கூறப்பட்டுள்ளவற்றை எடுத்து கூறுகின்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் என்று வாசகம் கூறுகின்றது. இயேசு தொடர்ந்து கூறும்போது, மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றும் கூறி முடிக்கின்றார். இயேசு ஏன் இறந்து உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்பதை இலகுவாக சீடர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசுவின் உயிர்ப்பை கண்டும் கேட்டும் ஆச்சரியப்பட்டே நின்றார்கள். நம்ப தயாராக இருக்கவில்லை. எனவே இயேசு அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை இறைவாக்குகளின் அடிப்படையில் தெளிவுபடுத்துகின்றார். இவற்றை புரிந்து கொள்ள சீடர்களுக்கு இயேசுவின் தெளிவான விளக்கமும் அதை விளங்கிக் கொள்வதற்கு சிறப்பான அருளும் அவர்களுக்கு வழங்குகின்றார். இந்த சீடர்களிலும் விட நாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல. போதிய தெளிவான காரணங்களின்றி நாம் இயேசுவை நம்பலாம். ஆனால் அத்தகைய நம்பிக்கை மேலோட்டமானது. சிலர், நாங்கள் இயேசுவை நம்புகின்றோம் ஏனெனில் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும்படியே எங்களுக்கு முன்பு சொல்லித்தரப்பட்டது. இன்னும் சிலர், இயேசுவில் நம்பிக்கை கொள்வார்கள் ஏனெனில் அவ்வாறு நம்புவது மேலானது என்பதற்காக. வேறு சிலர், இயேசுவில் நம்பிக்கை கொள்வர் ஏனெனில் நம்பிக்கை பற்றி எதுவும் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நம்புவதே சிறந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் சரியான காரணத்துக்காகவும் சிலர் இயேசுவை நம்புவர். ஆயினும் இயேசுவை நம்புவதற்கு
திருவிவிலியத்தை தெளிவாக படித்து விளங்கி கொண்டால் மட்டும் போதாது, ஆண்டவரின் சிறப்பான அருளும் தேவை. ஆண்டவர் அவர்களுடைய மன கண்களை திறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறைவார்த்தையை விளங்கிக் கொள்வது மனித அறிவை கடந்து இறை அருளோடு இணைய வேண்டும். வெறும் அறிவு மட்டும் இயேசுவில் நம்பிக்கை கொள்வதற்கு போதாது. மேலும் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாகவும் இருக்க நாம் கொள்ளும் நம்பிக்கை எங்களை அழைக்க வேண்டும். ஏனெனில் உண்மையான நம்பிக்கையை ஒருவர் தன்னோடு வைத்து கொண்டிருக்க மாட்டார், அதை அவர் எப்போதும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டே இருப்பார். எனவே இயேசுவில் நாம் கொள்ளும் நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்கின்றதா? அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோமா? உண்மையான நம்பிக்கையே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும், அல்லது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் நம்பிக்கையே உண்மையான நம்பிக்கையாக இருக்கும். நான் எனது நம்பிக்கையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேனா? செபம், ஆண்டவரே எங்களுடைய மன கண்களையும் திறந்தரலும், அப்பொழுது நாம் உம்மீது கொள்ளும் நம்பிக்கை உண்மையான உயிருள்ள நம்பிக்கையாக இருக்கும். ஆமென்.